ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் சமையல். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் தங்கு ஷர்மிளா. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, அது என்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் என்னென்ன பண்ணுன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மார்னிங் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச இந்த பிரெட் உப்புமா தாங்க. எங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ரொம்ப ஹெல்த்தியான உப்புமா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னோடய வேலை பார்த்தீங்கன்னா கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது தான். பார்ட் பை பார்ட்டாக பண்ண போகிறேன். ஸோ இந்த க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று இந்த பக்கம் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். போன வ்ளாகில் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன் பாருங்கள். இப்போ இந்த ஏரியாலாம் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. நல்ல டஸ்ட்டை நம்ம க்ளீனாக ஃபஸ்ட்டு துடைச்சி எடுத்துடலாம். ஸோ கிச்சனில் நம்ம க்ளீன் பண்ணுறோம்னா ஒரே நாளாக எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து க்ளீன் பண்ணுங்கள். ஸோ ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கு. நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த லாக்டவுனில் இந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் செய்யறது கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் திரும்ப அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த இடம்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம்லாம் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாத்திரங்கள், அது என்னென்னா இந்த மட்போட் கலெக்ஷன்ஸ். மட்போட்லேயே பாருங்கள் நிறைய வெரைட்டிஸில் வச்சுருப்பேன். உங்களுக்கு இதை பற்றி தனி வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை பற்றி போடுறேன். ஒவ்வொரு டிசைனும் ரொம்ப அழகழகாக இருக்கும். ரொம்ப நாள் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டே வரேன். ஒன்று ரெண்டு பாத்திரம் கூட மேலே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பிளேஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் ஒரு பக்கமாக அடுக்கி வைக்க போகிறேன். ஸோ நான் ஆர்கனைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்படி நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோவில் இந்த இடத்த மட்டும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் காமிச்சிடணும் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. ஏன்னா கிச்சன் ஆர்கனைசேஷன் பெருசாக போடுறத விட சின்ன சின்னதாக நான் உங்களுக்கு பார்ட் பை பார்ட்டாக வ்ளாகில் காமிச்சிட்றேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃபில் வந்து ஃபுல்லாக மட்போட்டெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ எதெல்லாம் தேவை, எதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுப்போம், அதெல்லாம் ஃபஸ்ட்டு யோசித்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதே போல் மோட்டிவேஷன் லைன்ஸ் எல்லாம் நம்ம வ்ளாக் எப்படிங்க முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லைன்ஸ் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஒரு மனிதர்கள்ன்றது நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண வச்சுக்கோங்களேன், அவங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கவே மாட்டாங்க. அதுவே நம்ம அவங்கள பற்றி புரிஞ்சுக்கணும், அவங்க இப்படி தான், அவங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்னா அவங்க நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே இருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருத்தவங்களை புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கை வந்து அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாறும். ரொம்ப அமைதியான வாழ்க்கை, ரொம்ப அன்பான ஒரு அழகான ஒரு குடும்பம் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். பட் நம்ம அதை புரிஞ்சு நடந்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மண்சட்டி எல்லாத்தையும் நான் உள்ளே வச்சுட்டேன். ஸோ எடுக்கும் போது கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும், குழந்தைங்களும் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து அந்த வெண்கலம் பானை ஒன்று அந்த பக்கம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். அதில் நீங்கள் அரிசி உப்புமா சாப்பாடெல்லாம் வடித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் அலுமினியம் பாத்திரங்கள்லாம் தூக்கி போட்டுட்டு மண்சட்டி அப்புறம் இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரங்கள் வெண்கலம் பாத்திரங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு வரேன். முடிஞ்சால் நீங்களும் மாற்றுங்க. பட் ஒரே வாட்டி நம்ம எல்லாத்தையும் மாற்ற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணி மாற்றுங்க. இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம ஸ்டீல் பாத்திரங்கள் வச்சுருப்போம் பாருங்கள். அது சின்ன சைஸ் ஆர்டர்லேருந்து பெரிய சைஸ் ஆர்டர் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வந்தேன். ஸோ அதை தான் கொஞ்சம் யோசித்து யோசித்து வச்சுட்டு இருந்தேன் எப்படி எடுத்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா குழம்பு பாத்திரம் தனியாக ஒரு இடத்துல வச்சுருப்பேன், பால் பாத்திரம் தனியாக வச்சுருப்பேன். ஸோ எல்லாத்தையுமே ஒரு ஆர்டராக வச்சோம்னா கரெக்டாக இருக்கும்ன்ட்டு அதை மாற்றி மாற்றி ஐடியா பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சமைக்கிற பாத்திரங்கள் முக்கியமான பொருட்கள் எல்லாம் இந்த ஷெல்ஃபில் கரெக்டாக வச்சுட்டேன். ஸோ நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம்னா அதுக்கேற்ற பாத்திரம் இங்கிருந்து எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும்ன்ட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த லைனை ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அடுத்த பார்ட்டை இன்னொரு ப்ளாகில் நான் ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாகவே ஆர்கனைசேஷனாக காமிச்சாலும் போர் அடிச்சிடும். ஸோ இன்னொரு ப்ளாகில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே அன்றைக்கி லஞ்ச் நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்றேன். இன்றைக்கி ஒரு சிம்பிள் பிரியாணி தாங்க. வெறும் பட்டாணியும் நான் வீட்டிலேயே பண்ண மீல் மேக்கர் வச்சு பண்ணிட்டு இருந்தேன். இதில் மிளகாய் தூளும் இல்லை மஞ்சளும் போடாமல் அந்த ஒயிட் ரைஸ்லேயே அதே பார்க்குறதுக்கு அப்படி கீரைஸ் மாதிரி
மாதிரி இருக்கும் பட் காரம் அவ்வளோவா இருக்காது. ஸோ குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். நான் உப்பு பற்றி ஒரு டீடைல் வீடியோவே போடுறேன். பட் நான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஷாப்பில் இந்த முருங்கைக்கீரை உப்பு பார்த்தேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த உப்பில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையோட அந்த பவுட்ரு போட்டிருக்காங்க போல இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிடைச்சா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்ன பொறுத்த வரைக்கும் நார்மலாக இந்த மாதிரி சாதாரண பேக்கெட்டில் வருது பாருங்க கல்லுப்பு, இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிராண்டட் உப்புன்னு வாங்குறத விட இந்த அயோடிஸ்ட் அந்த மாதிரி வாங்குறத விட இந்த மாதிரி நார்மல் உப்பு வாங்குறது தாங்க பெஸ்ட்டு. நிறைய கிளீனிங் ஒர்க் இருந்ததுனால சிம்பிளான லஞ்ச் முடிச்சாச்சுங்க. சூப்பரான பிரியாணி ரைத்தாவோடு குக்கும்பரோடு சூப்பராக சாப்பிட்டாச்சு. லஞ்செல்லாம் சாப்பிட்ட பிறகு என் குழந்தைங்களுக்கு பிடிச்ச டைம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான். ஏன்னா இந்த டைமில் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து இந்த போர்ட் கேம்ஸ் நிறைய விளையாடுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் கேம் தான். இந்த கேமு என்னை பொறுத்த வரைக்கும் விளையாடுறவங்க யாருமே இருக்க முடியாது. நம்ம குட்டி வயசில் இதுதாங்க ரொம்ப ட்ரெண்டான கேமு, இதை நிறைய நம்ம விளையாடிட்டுருப்போம். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும். இந்த மெமரிஸ்லாம் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சு பாருங்களேன். ஒரு 10 இயர்ஸ் கழிச்சதுலாம் திரும்ப போட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அந்த டைமில் குழந்தைங்களோட விளையாடின விஷயங்கள் அவங்க சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நான் ஏற்கனவே ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போதும் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு தடவை நம்ம குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸோ இல்லை விளையாடும் போது ரெக்கார்ட் பண்ணி வச்சு பாருங்களேன். அது திரும்ப அவங்களே போட்டு பார்க்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ பாம்பு கிட்ட போகும்போதும் ஏனி கிட்ட போகும்போதும் இந்த மாதிரி நாங்கள் சிம்பிள்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். என்ன நம்பர் போட்டீங்க? 3 வைங்க. எங்க எங்க தேஷு வை பார்க்கலாம். 50 இருக்குல்ல, இப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கும்? 50 இருந்தது. 1, 2, 3 குட். தம்பி கேக்குறான்ல ஆசைப்பட்டு சின்னவர் போடுற எல்லா ரூல்ஸையும் நாங்கள் கேட்டே ஆகணும். அவர் இஷ்டத்துக்கு தான் விளையாடுவார். பட் சில ரூல்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கற்றுப்பாங்க. முக்கியமாக என்ன பொறுத்துக்கு கவுண்டிங் நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேமில். 1, 6 போட்டு அங்கேயும் 4 ஏன் வைக்கிற? ஏனியில வச்சுட்டு 4 இருக்குல்ல, இப்ப இந்த ஏனி இங்க இருக்குல்ல, இந்த இடத்துல கரெக்டா வைக்கணும். ரொம்ப ஈஸி தான இந்த கேம். அச்சோ புஸ் இப்படி வரும் சொல்லி கொடுத்தா புரியும். குட்டி பாப்பால இப்ப 4 வந்ததுல்ல குட்டி. இப்ப அண்ணன் 1 போட்டாங்க. ரெண்டு பேரும் ஏனியில ஏறிட்டீங்களா? இப்ப நானும் அதே 1 போடுவேன். 1, 2, 3 இந்த மாதிரி போர்ட் கேம்ஸில் விளையாட்டே இருந்தாலும் டைம் போகிறதே தெரியாதுங்க. ஈவினிங் டைமே ஆயிடுச்சு. இப்போ நான் வீடு வாசலாம் பெருக்கலான்ட்டு போயிட்டேன். இந்த டைமில் வீட்டில் ஏதாவது ஒரு சாமி பாட்டு போடுவேன். அது பார்த்தீங்கன்னா டிவியில் இப்போ நிறைய சேனல்ஸில் வருது. நான் இந்த சாய் டிவி இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரதோஷமாக இருந்தது. ஸோ அன்றைக்கி அவ்வளோ அழகாக ஒரு அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. தஞ்சாவூரில் இருக்கிற பெரிய கோவில் இருக்கு பாருங்கள், அந்த கோவிலில் நடக்கிற பூஜைகள் அபிஷேகங்கள் எல்லாம் உங்களுக்கு லைவாக காமிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. அது கேட்டுக்கிட்டே நான் மற்றவரெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். கோலம் எப்படி போடணும், இந்த மாதிரி சில ரூல்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக தனியாக நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ நான் கோலத்தை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். வெளிவாசலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வாசப்படி இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் துணியில் க்ளீன் பண்ணுறது தான் முக்கியம். அப்படி நீங்கள் தொடப்பமோ இல்லை வேறு எதுலையும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு துணியை எடுத்து நீங்கள் அப்படியே க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டு வாசப்படியில் தான் குலதெய்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ தொடப்பம் எதுவும் படக்கூடாது. அந்த இடத்த அவ்வளோ ஒரு புனிதமாக வச்சுக்கணும்.
அன்றைக்கி கரெக்டாக வெனஸ்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெமன் நான் எப்போவுமே எடுத்து போட்டுருவேன், ஏன்னா டேஸ்டி புது லெமன் வைப்பேன். ஸோ இந்த லெமன் பற்றி ஏற்கனவே கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி ட்ரை ஆகிடுச்சுன்னா நான் சும்மா தூக்கி போட்டுருவேன் அவ்வளோதான், வேறு நம்ம செய்ய போகிறதில்ல. பட் வீக்லி ஒன்ஸ் இது மாற்றி வைங்க, அவ்வளோ ஒரு நல்லது, ஒரு குட் வைப்ரேஷன். அது தண்ணி தெளித்து நல்லா க்ளீனாக தொடச்சாச்சு. இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் நம்ம எல்லாமே பண்ணுவோம். உங்களுக்கு கோலம் போட தெரியுதோ இல்லையோ, ஒரு சிம்பிள் ஸ்டாராவது போடுங்க. வீட்டு வாசலில் கோலம் போடுறது ரொம்ப முக்கியம். அதே போல் புள்ளி வச்சு கோலம் போட்டாலும் ரொம்ப சிறப்பு. நீங்கள் வரைகிறதும் ஒரு பக்கம் பண்ணலாம், பட் புள்ளி வச்சு கோலம் போட்டும் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் காவின்ட்டு உங்களுக்கு கடையிலே கிடைக்கிது. இந்த மாதிரி கோலத்தில் நீங்கள் அவுட்டரில் போட்டு பாருங்களேன், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அதே போல் வாசப்படியில் கோலம் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் மாதிரி போடக்கூட சொல்லுவாங்க, ஒரு சின்ன பூவோ இல்லை ஒரு ஸ்டார் மாதிரி, அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் போடுங்க. இந்த நாலு கோடு ஆறு கோடு அந்த மாதிரி கோடு மாதிரி போடாதீங்க, ஒரு சின்ன கோலம் மாதிரி போடுங்க. ஸோ அவ்வளோதான், கோலமெல்லாம் போட்டாச்சு, விளக்கும் ஏற்றியாச்சு. கரெக்டாக இந்த கோவிலோட பூஜையும் அழகாக பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க, பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. லாக்டவுன் டைமில் கோவிலுக்கு போக முடியலனாலும் இந்த மாதிரி டிவியில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக, அவ்வளோ ஒரு பக்தியாக இருந்தது பாருங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டே நான் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். துணி கொஞ்சம் சேர்ந்துருந்தது, ஸோ அதெல்லாம் மடிச்சிடலான்ட்டு அந்த வேலை பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்ம பிளான் பண்ணி பண்ணும்போது கடகடன்ட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்ச மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நிறைய பெரிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லையா, சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், எப்படிங்க இவ்வளோ வேலை செய்யுங்க கேட்குறீங்க, இன்றைக்கான ஒர்க் இவ்வளோ இருக்கா, நம்ம அதுக்கேற்ற மாதிரி டைம் டேபிள் ஃபஸ்ட்டே போட்டு வச்சுப்பேன், இன்றைக்கி இதெல்லாம் பண்ணணுன்ட்டு ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். திடீர்னு பிளான் பண்ண நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடி இதெல்லாம் நமக்கு வேலைகள் இருக்கு, நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா கரெக்டாக பண்ணி முடிச்சிடலாம். ஆஃப்டர்நூன் வந்து சரியான வேலைங்க, கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ விளக்கெல்லாம் இப்போ ஏற்றி நம்ம பூஜை பண்ணியாச்சு. இன்றைக்கி பிரதோஷம் கரெக்டாக, ஸோ டிவியில் போட்டு நம்ம அழகாக சாமியும் கும்பிட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ் எதுனா பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன், அது என்ன பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு போய் நான் காமிக்கிறேன். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேங்க, அரிசி மாவுலையும் அப்புறம் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணியிருந்தேன். இதை பற்றி டீட்டெயில்டு வீடியோவை உங்களுக்கு சீக்கிரமாக போடுறேன், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்டியாக இருந்தது. குக்கிங் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், யூஷுவல் ரெசிபிஸ் மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஸோ இதெல்லாம் நான் தனி லிஸ்ட்டில் நான் உங்களுக்கு போடுறேன், இதை பற்றி ரெசிபி நான் சீக்கிரமாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக் என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு சந்திக்கிறேன். ஹாவ் எ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.